சரி, அப்போ குட் ஈவினிங். உப்பு தகைப்பு தான் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா உப்பு தகைப்பு, இந்த உப்பு தகைப்பு, உப்பு தகைப்பை காட்டுறது எது? உப்பு மிகுதியான சூழலில் வாழ்றது அவர். அப்போ மண்ணில் உப்பு மிகுதியாதல்னா உப்புத்தன்மை அதிகரிக்குது, உவர்த்தன்மை அதிகரிக்குது. உவர்த்தன்மை மண்ணில் அதிகரிச்சிருச்சுன்னா இது மண், மண்ணில் உவர்த்தன்மை அதிகரிச்சிச்சு, இங்கே இது வேர்னு வைப்போமே, இது வேர். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ரைட், என்ன நடக்க போகுது? மண்ணில் உப்புத்தன்மை அதிகரிச்சிச்சுன்னா மண்ணில் நீரழுத்தம் குறைஞ்சிடும், நீரழுத்தம் குறைஞ்சிடும். அப்போ வேர் மயிருக்கு நீரழுத்தம் ஆல்ரெடி எப்படி இருக்குதோ, அப்போ நீரழுத்த படித்திறன் ஏற்படுறது என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? குறைஞ்சிருமே. ஏன் குறைஞ்சிருச்சு? மண்ணிட உப்புத்தன்மை கூடுனதுனால மண்ணிட நீரழுத்தம் குறைஞ்சிருச்சு. ஸோ நீரழுத்த படித்திறன் குறையும். நீரழுத்த படித்திறன் குறையிறனால குறைந்த நீரழுத்த படித்திறன் வரப்போகுது. ஸோ தாவரங்களில் நீர் அகத்துறிஞ்சல் பாதிக்கும். அப்போ வேரினால் நீர் உள்ளெடுத்தல குறைவு ஒன்று நடக்கும். ஏன் குறைஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் மண்ணில் உப்பு மிகுதியானுச்சு, இதனால் மண்ணின் நீரழுத்தம் குறைஞ்சிச்சு, இதன் விளைவாக மண்ணிலிருந்து வேருக்கு குறைந்த நீரழுத்த படித்திறன் ஏற்படும். இது வேரினால் நீர் உள்ளெடுத்தல குறைவுக்கு வழிவகுக்கும். வேரினால் நீர் உள்ளெடுத்தலில் குறைவு பொதுவாக மண்ணின் அதி உயர் உவர்த்தன்மை தாவரத்துக்கு நச்சாக அமையும். அப்படின்னா மண்ணில் உவர்த்தன்மை அதிகரிக்க 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 உவர்த்தன்மை அதிகரிக்கும் போது தாவரத்துக்கு அது நச்சுத்தன்மையானதாக அமையும். இதனால பெரும்பாலான தாவரங்கள், அநேக தாவரங்கள் உயர் செறிவில் கூடிய சகிப்புத்தன்மையுள்ள கரையங்களை உற்பத்தி ஆக்கி. அப்படின்னா என்னன்னா, உயர் செறிவில் கூடிய சகிப்புத்தன்மையுள்ள கரையங்களை உற்பத்தி ஆக்கியும். தாவரத்துல வேர்ல உள்ள கலங்கள் இருக்குதுன்னே, தாவர வேர்ல இருக்கிற கலங்கள், தாவர வேர்ல இருக்கிற கலங்கள் என்னத்தை கூட்டிக்கும் தெரியுமா? உப்புத்தன்மையை கூட்டிக்கும், சாரி கரையங்களை கூட்டிக்கும். தாவர வேர்ல, தாவர வேரின் கலங்கள் உள்ள புன்வெற்றிடத்துள்ளுக்கு கரை அழுத்தம் என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். அப்போ கரை அழுத்தம் கூடுனா, ரைட், அப்போ தாவரங்களால், அப்போ இந்த இடத்துல கரை அழுத்தம் கூடிருச்சு, மண்ணில் நீரழுத்தம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சனால தான் இவர் கரை அழுத்தத்தை கூட்டிக்கிட்டார். ஸோ முதல்ல இருந்ததை விட இப்போ நீரழுத்த படித்திறன் ஏற்படும். ஸோ தாவரங்கள் நீராக துணிஞ்சே, அதை விளங்குதுனே. அப்போ அநேகமான தாவரங்கள் உயர் செறிவில் கூடிய சகிப்புத்தன்மையுள்ள கரையங்களை உற்பத்தியாக்கி மண்ணின் மிதமான உவர்த்தன்மைக்கு துணைப்பெற காட்டும். ரைட், அப்போ ஒரு கதை முடிச்சு. இதில் இன்னொரு கதையும் கதைக்கு இருக்கு, சரியா? ரெண்டு கதை இருக்கு இதில். உப்பு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சில தாவரங்கள், எல்லா தாவரமும் அல்ல, ஒரு சில தாவரங்கள், அந்த தாவரத்துக்கு உப்பு நாடி தாவரங்கள்னு சொல்றது, என்ன செய்யும்? உப்பு சுரப்பிகளை விருத்தி செய்யும். உப்பு சுரப்பிகளை விருத்தி செய்து மிகுதியான உப்பை புறஞ்சுரக்கும். அப்போ உப்பை சுரக்கும் தாவரங்கள், உப்பை சுரந்து இலை மேற்பரப்பினூடாக தாவரத்திலிருந்து வெளியேற்றும். அப்போ எதனூடாக உப்பு சுரக்குது? இலை மேற்பரப்பில் சுரந்து தாவரத்திலிருந்து வெளியேற்றும். ஸோ வெளியேற்றும், வெளியேற்றனால மேலதிக உப்பு தாவரத்திலிருந்து வெளியேற்றப்படும். ஸோ தாவரம் அந்த உப்பு தகைப்புக்கான தூண்டற்பெயரை ரெண்டு விதத்தில் காட்டுது. ஒன்று என்ன செய்யுது? கரையச்சரிவு, கரையச்சரிவு அதிகரிச்சுக்குது. ரெண்டாவது, உப்பு சுரப்புகளை விருத்தி செஞ்சு மிகுதியான உப்புகளை புறஞ்சுரந்து இலை மேற்பரப்பினூடாக வெளியேற்றும். அப்ப இது எங்க அவதானிக்கப்படுதுன்னா, பல கண்டல் தாவரங்கள். ஏன்னா அப்ப இந்த கண்டல் தாவரங்கள் தொடர்பாக எங்களுக்கு தெரியும், சில கண்டல் தாவரங்கள்ல என்ன இருக்கும்? சீவச முளைத்தல் இருக்கும், யூனிட் ஒன்ல படிச்சிருக்கீங்க. அப்ப கண்டல் தாவரங்கள் உப்பு தகைப்புக்கான தூண்டற்பெயரை காட்டும். எப்படி? கரைச்சரிவை கூட்டிக்குது, உயர் செறிவில் கூடிய சகிப்புத்தன்மையுள்ள கரையங்களை உற்பத்தி ஆக்கி மண்ணின் மிதமான உவர்தன்மைக்கு அது தூண்டற்பெயரை காட்டும். ரைட், அதே மாதிரி சில கண்ட பல கண்ட தாவரங்கள் உப்பு சுரப்பு, உப்பு சுரப்பி வச்சிருக்கும். இந்த உப்பு சுரப்பில, சரியா, உப்பு சுரப்பி வச்சிருக்கும். இந்த உப்பு சுரப்பின் ஊடாக மேலதிக உப்பு அது சுரந்து வெளியிடும், மேலதிக உப்புக்களை சுரந்து அது ரிலீஸ் பண்ணும். ஸோ உப்பு தகைப்புக்கான தூண்டற்பெயரை காட்டாச்சு. அப்போ நாங்கள் பார்த்தது உயிரிலி தகைப்பு மூணு, வறட்சி தகைப்பு, குளிர் தகைப்பு, உப்பு தகைப்பு. அது இல்லாம உயிர், அது உயிர், உயிரிலி தகைப்பு, இது உயிருக்குரிய தகைப்பு. இந்த உயிருக்குரிய தகைப்புன்னா என்ன? உயிரங்கிகளுக்கு எதிராக காட்டுகின்ற தகைப்பு. அப்ப உயிர் தகைப்புக்காக இவர் என்னென்ன பேன்றார் பாருங்க. வெயிட், சரியா? அப்ப தாவரங்களை என்ன உயிரிகள் தாக்கும்? பீடைகள் தாக்கும், தாவர நோயாக்கிகள் என்பன தாக்கும் தாவரங்களை. அப்ப இந்த தாக்கங்களுக்கு எதிராக தம்மை பாதுகாத்து கொள்கின்றது, சரியா?
அப்ப தாவரங்கள் பீடைகளுக்கும் நோயாக்கிகளின் தாக்கங்களுக்கு எதிராக தம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்கின்றது எனில், எப்படி பாதுகாக்குதா? தாவரங்கள் பாதுகாப்பு பொறிமுறைகளில் சில சேர்வைகளையும் கட்டமைப்புகளையும் ஏற்கனவே தாவர உடல்களில் காணப்படும். அப்ப தாவர உடல்களில் சில கட்டமைப்புகள் காணப்படும். என்ன? முட்கள் காணப்படுறது, ட்ரைகோம்ஸ் காணப்படுறது, மயிரூறுக்கள் காணப்படுறது, சில சுரப்புகளை வச்சிருக்கிறது. இதெல்லாம் தாவரங்களில் ஏற்கனவே இருக்கிறது. இதுக்காக இந்த பீடைகளில் இருந்து நோயாக்கிகளிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ள இந்த துளசி தாவரத்தை தொட்டாலே ஒரு வாசனை வரும் தானே, அதெல்லாம் பாதுகாப்பு பொறிமுறை. சில தாவரங்களில் நிறைய முட்கள் இருக்கும் தானே, அதெல்லாம் பாதுகாப்பு பொறிமுறை. சரி தானே, அதெல்லாம் பாதுகாப்பு பொறிமுறை. அப்ப தாவரங்களை பீடை மற்றும் நோயாக்கிகள் தாக்கும்போது இந்த தாவரங்களில் பாதுகாப்பு பொறிமுறைகள் இருக்கு. இந்த பாதுகாப்பு பொறிமுறைகளில் சில சேர்வைகள் ஏற்கனவே தாவர உடல்ல இருக்கும், அல்லது சில கட்டமைப்புகள் ஏற்கனவே தாவர உடல்ல இருக்கும். சேர்வைகள் தாவர உடல்ல இருக்கும், சில கட்டமைப்புகள் தாவர உடல்ல இருக்கும். அல்லது தொற்று அல்லது பீடை தாக்கத்தின் பின்னர் தோற்றுவிக்கப்படும். தாவரத்தை தொற்றுயிருச்சு, அதுக்கு பிறகு தோற்றுவிக்கப்படும். அதனால நாங்கள் சொல்லுவோம் முன்னுள்ள மற்றும் தூண்டப்பட்ட பொறிமுறை. அப்ப முன்னுள்ளன்றனா ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு பொறிமுறை, தூண்டப்பட்டன்றது நோய் தாக்கம் அல்லது பீடை வந்து தாக்கின பிறகு அல்லது நோயாக்கி தாக்கின பிறகு தாவரங்களில் தோற்றுவிக்கப்படுற. அப்படி ரெண்டு இருக்கு, முன்னுள்ள பாதுகாப்பு பொறிமுறை, தூண்டப்பட்ட பாதுகாப்பு பொறிமுறை. ரைட், இதை நீங்க ரெடி ஆகணும். சரியா, இசைவன் வந்தா ரெடி ஆகிறது, ரெடி ஆகணும், எழுதி ரெடி ஆகணும். சரியா, அவ என்னது? முன்னுள்ள கட்டமைப்புக்குரிய மற்றும் ரசாயன பாதுகாப்பு பொறிமுறைகள். முன்னுள்ள கட்டமைப்புக்குரியது, சரியா? முன்னுள்ளனா தாவரத்தில் ஆல்ரெடி இருக்கிறது. முதலாவது, மேற்றோல் கலங்களை சூழ உள்ள புறத்தோல் மற்றும் மெழுகின் தரமும் அளவும். புறத்தோல் தெரியுது, கியூட்டின், கியூட்டின் மேற்றோலுக்கு மேலே காணப்படும். மேற்றோலுக்கு மேலே காணப்படுற அந்த புறத்தோல்ல கியூட்டின் காணப்படும், மெழுகு காணப்படும். இந்த மெழுகு தரமான மெழுகு, மெழுகு படை, அந்த புறத்தோல் வந்து கடினமானதாக இருக்கும். இதை துளைச்சிக்கிட்டு தாவர நோயாக்கிகளுக்கு அல்லது பீடைகளுக்கு உள்ளுக்கு போக இல்லாது, பாதுகாப்பு வழங்கும். அப்போ ஒன்றாவது சரி. ரெண்டாவது, மேற்றோலின் கலச்சுவரில் கட்டமைப்பும் தடிப்பும். மேற்றோல் கலச்சுவர்ட கட்டமைப்பு தடிப்புனா என்ன சொல்கிறான்? மேற்றோல் கலச்சுவர்ட தடிப்பு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி மேற்றோல் கலச்சுவர்ட கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ஏனைய நுண்ணங்கிகளை அல்லது பீடைகளை ஒட்டுண்ணிகளை தாவரத்துள்ளுக்கு அனுப்பாது. மூன்றாவது, இலைவாயிட பருமன். இலைவாயிட பருமன் பெருசாக இருந்தால் இலைவாயினூடாக நுண்ணங்கிகள் உள்ளுக்கு போகலாம். அப்போ இலைவாயிட பருமன் வடிவம் மற்றும் அமைவிடம் இதெல்லாம். அப்போ இலைவாயிட பருமன் சின்னதாக இருக்கும், வடிவம் நோயாக்கி நுண்ணங்கியால் உள்ளுக்கு நுழைய முடியாமல் இருக்கும். அமைவிடம் சில வேளை அந்த அமைவிடம் குழிகளில் அமைந்த இலைவாய்கள் இருக்கும், இதனால் நுண்ணங்கி உள்ளுக்கு போக இல்லாது. அப்போ குழிகளில் அமைந்த இலைவாய், நீங்கள் யூனிட் ஒன்ல படிச்சிருக்கீங்க, யூனிட் ஒன்ல நாங்கள் குழிகளில் அமைந்த இலைவாய் வறல் நில தாவரங்களில் காணப்படுவது இசைவாக்கம், நீர்காப்பின் பொருட்டு. நான்காவது, நச்சு சேர்வைகளை கொண்டிருக்கும். இது தாவரத்தில் ஆல்ரெடி இருக்கா? எஸ், ஆல்ரெடி இருக்கு. சரியா, என்னது? அல்கலாய்ட்ஸ். இந்த அல்கலாய்ட் தாவரங்களில் காணப்படுற அல்கலாய்ட் ஒன்றுக்கு தான் உதாரணம் நிக்கோட்டின். சரியா, நிக்கோட்டின் சரியா, ஆல்கலாய்ட். அதே மாதிரி ஃபீனோலிக்குகள். இப்போ ஃபீனோலிக் சேர்வைகளுக்கு உதாரணம் ஃபிளவனாய்டுகள், லிக்னின், தனின் போன்றது. ஃபிளவனாய்ட்ஸ், லிக்னினும் தனினும். டர்பினாய்டுகள், டர்பினாய்டுகளுக்கு உதாரணம் கேட்டால் அசட்டிராக்டின், அசட்டிராக்டின், லெக்டின் போன்ற சேர்வைகள். இதை நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கணும். சரியா, அது இல்லாமல் தாவரங்களில் ஆல்ரெடி முன்னுள்ள கட்டமைப்பு என்னது? முட்கள் இருக்கிறது, கூரியங்கள் இருக்கிறது. ரோஸ்லலாம் முட்கள் இருக்கு. சில கண்டல் தாவ சில அந்த கண்டல் தாவரங்களில் கூரியங்கள், கண்டல் தாவரங்களில் வறல் நில தாவரங்களில் கூரியங்கள் இருக்கும். இது நீங்கள் உங்களோட வீட்டுகள்லையும் வளர்ப்பீங்க. முள் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இந்த முள். அப்போ இதை நாங்கள் முள்ளுன்னு சொல்லுவோம். இது இந்த எலுமிச்சையில் இருக்கிற முள், தோடையில் இருக்கிற முள், ரோசால் இருக்கிற முட்கள் வந்து முன்னுள்ள கட்டமைப்பு பொறிமுறைகள். சரியா, கூரியங்கள் இருக்கும். இந்த கூரியங்கள் த்ரோன்ஸ்ன்னு சொல்றது, நீங்க பாருங்க கூரியங்கள். மயிரூர்கள், மயிரூர்கள் பத்தி தெரியுமே, என்ன பூசணி குடும்ப தாவரங்கள் எல்லாம் இருக்கும் மயிரூர்கள். அது தக்காளி இல்லை காணப்படுற மயிரூர்கள். இதெல்லாம் பாதுகாப்பு, முன்னுள்ள கட்டமைப்பு மற்றும் ரசாயன பாதுகாப்பு பொறிமுறைகள். அது இல்லாமல் தூண்டப்பட்ட கட்டமைப்பு மற்றும் ரசாயன பாதுகாப்பு பொறிமுறைகள் அப்படின்னா என்னது? நோயாக்கி நுண்ணங்கி அல்லது பாக்டீரியா அல்லது பீடைகள்
தொற்றிய பிறகு, தொற்றிய பிறகு நடக்க போறது. என்ன செய்யும்? தொற்றின பிறகு கலச்சோரில் உருவவியலுக்குரிய மாற்றங்கள் நடக்கும். அப்ப கலச்சோரில் கலச்சோரில் தடிப்பு கூடி ஏனைய நுண்ணங்கிகள் உள்ளுக்கு வராமல் பார்க்கும். அப்ப காயம் எதுவும் ஏற்பட்டால் அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல வெட்டுப்படைகள் உருவாகும் அந்த காயத்துக்கு மேலே. ஏன் காயம் ஏற்பட்டால் தாவரம் திறக்கப்படுது, திறக்கப்பட்டால் அதனூடாக நுண்ணங்கிகள் உள்ளுக்கு போகலாம். ஏன்னா அப்ப அதுக்கு மேலே வெட்டுப்படைகள், வெட்டுப்படைகள்லாம் தழும்பு மாதிரி ஒன்று வந்து நுண்ணங்கி உள்ளுக்கு போக முடியாது. தாவர மரங்களில் துணை வளர்ச்சியின் போது தக்கை என்பவற்றின் உருவாக்கும். ஏன்னா இதெல்லாம் தூண்டப்பட்ட கட்டமைப்புக்குரிய மற்றும் ரசாயன பாதுகாப்பு. அது இல்லாமல் ஃபீனோலிக்கு சேர்வைகள், ஃபீனோல்ஸ், நச்சு சேர்வைகள். அப்போ ஃபீனோலிக்கு சேர்வை ரெண்டு இடத்துலையும் வருது, முன்னுள்ள தூண்டப்பட்ட ரெண்டு இடத்துலையும் வருது. சரியா? அடுத்து பூச்சி கடிக்குதுதானே, பூச்சி கடிக்கும் போது பூச்சிகள அங்கங்களை அல்லது பங்கசுக்களின் கலச்சுவரை படியிறக்கம் செய்யக்கூடிய நொதியங்கள், இது பூச்சிக்களை சேதமாக்கும், பங்கசு கலச்சுவரை படியிறக்கம் செய்யும். அப்ப இதுக்கு நீங்க ரெடியா, இவ்வளவுதான் கதை. இந்த பகுதியில நீங்க ஒரு இசைக்கு ரெடி ஆகணும். என்ன இசை வரும்னு எங்களுக்கு தெரியாது, என்ன இசை வந்தாலும் நீங்க ரெடியாகி இருக்கணும். அதான் எதிர்பார்க்கப்படுது, ரைட்? அப்ப அதோட என்ன முடியுது, பிளான்ட் முடியுது. சரியா? பிளான் முடியுது. அப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு அங்கே போட்டு உயிரளி தகைப்பு, இது பயோட்டிக் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் உயிர் தகைப்பு, அதை பற்றி சொல்லியிருக்கான். சரியா? ரைட். அப்ப அதோட முடியுது. ஆ, அதோட முடியுது. நாங்கள் எதுக்கு போக போறோம் இப்ப? ஆ, எதுக்கு போக போறோம்னா அனிமலுக்கு போக போறோம். சரியா? குயிக்கா போறோம், நாங்க குயிக்கா போறோம், டைம் இல்லை, ரைட்? அப்போ அதில் இனிமேல் ஸ்டார்டிங்கில் நான் ரிசோர்ஸ்லேயே எடுக்கிறேன், ரிசோர்ஸ்லேயே எடுக்கிறேன். நான் உங்களுக்கு நோட், நீங்கள் உங்கள்கிட்ட நோட் இருக்கும், நோட் இல்லாதாக்கள் எனக்கு மெசேஜ் இருந்தாங்க, நான் நோட்டை போட்டு விட்டுறேன். விலங்கு நிலையங்களில் கட்டமைப்பும் தொழிலும். அப்போ இழையம் என்றால் என்னன்னு தெரியும். இழையம் என்பது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகைக்குரிய களங்களாலான சிரத்தலடைந்த தொழில்களை மேற்கொள்கிற களக்கூட்டம். இதை நீங்கள் எப்படி எழுதிப்பீங்க? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகைக்குரிய களங்களாலான, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகைக்குரிய, என்னது வகைக்குரிய? ஒரு களம் மேல்நி களங்கள், எளிய செதில் மேல்நி, எளிய செதில் மேல்நி களங்கள் சேர்ந்து எளிய செதில் மேல்நி உருவாகலாம். ஏன்னா வெண்குழியம், செங்குழியம், குருதி சிறுதட்டு இதெல்லாம் சேர்ந்து குருதின்ற ஒரு இழையம் உருவாகலாம். அப்போ அங்கே வேறுபட்ட வகைக்குரிய களம். நான் சொல்ற விளங்குதே, ஒரே வகையான களங்கள் சேர்ந்தும் இழையம் உருவாகலாம், வேறுபட்ட வகையான களங்கள் சேர்ந்தும் இழையம் உருவாகலாம். அப்போ இழையம் என்பது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகைக்குரிய களங்களாலான சிரத்தடைந்த தொழில்களை மேற்கொள்ளும் களக்கூட்டம். புது நோட் அப்பது. ஆ, இப்போ உங்களோட நோட்டில் எதுவும் பிழது இருந்தால் அதை நீங்கள் திருத்தி வச்சுக்கோ, ரைட்? ஓகே. அப்போ விலங்கு நிலையங்களை நாங்கள் பிரதானமாக நாலு நாலாக பிரித்து வச்சுக்கோம். விலங்குகளில் காணப்படும் நிலையங்கள் நாலு: மேல் நிலையம், தொடுப்பிலையம், தசை நிலையம், நரம்பிலையம். இந்த நான்கு நிலையங்கள், மேல் நிலையம், தொடுப்பிலையம், தசை நிலையம், நரம்பிலையம். அப்போ மேல் நிலையம் ஓனாக பார்க்க போகிறோம். மேல்நிலையம் இது எங்க இருக்கும்? அங்கிட்ட வெளிப்புறத்துல, உங்க கைய உங்க உடல்ல நீங்க எங்க வச்சாலும் அங்க இருக்கிறது மேல்நிலையம் தான். உட்புற மேற்பரப்பு, உட்புற மேற்பரப்புனா உணவு சுவட்டு உள்ளுக்கு, வாய்க்குழி, தொண்டை, களம். சரியா? களம், அதே மாதிரி இறைப்பை, முன் சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல், அது உள்ளுக்கு உட்புறம். அப்ப சிறுகுடல் சிறுகுடலை நீங்கள் கட் பண்ணியிருத்திருக்கீங்க, சிறுகுடலை கட் பண்ணியிருத்திருக்கீங்கன்னு அப்பமே சிறுகுடல்ன்ற உள்ளிடம் இருக்கும் தானே. அப்போ இங்கே இருக்கிற மேல்நி என்னது? இங்கே இருக்கிற இளையம் வந்து கேட்டால் மேலணி, மேல்நிலையம். அதே மாதிரி நாடி, நாடி ஒன்று கட் பண்ணி நாடின்ற உட்புற சுவர் தான் இது. உட்புற சுவரில் இருக்கிறது மேல்நிலையம். குருதிமேத்திர குழாய் உட்புற, இது மேல்நிலையம். வாதநாளி, வாதநாளியில் உட்புற அந்த காற்று போகிறது மேல்நிலையம். சிற்றறை, சிற்றறையிட இந்த சுவரை ஆக்கி இருக்கிறது மேல்நிலையம். அதான் சொல்றாங்க. அப்ப அங்கியொன்றின் வெளிப்புற உட்புற மேற்பரப்புகளையும் அங்கங்கள் சுயாதீன மேற்பரப்புகளையும் போர்த்து காணப்படும் இந்த மேல்நிலையம். சரியா? அப்ப இவ்விளையத்தில் உள்ள களங்கள் மிக நெருக்கமாக பொதி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? களத்திடைவெளி இல்லை, மிக நெருக்கமாக, களத்திடைவெளி இன்றி மிக நெருக்கமாக பொதி செய்யப்பட்டிருக்கும்.
கொஞ்சம் மேல்நி கலங்களுக்கு ரெண்டு மேற்பரப்புகள் காணப்படும். மேல்நி கலங்கள் எல்லாமே மேல்நி கலத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு, தனிச்சிறப்பு இயல்பு என்னன்னா அடித்தள மென்சவின் மீது இருக்கும் கலங்கள், அடித்தள மென்சவின் மீது இருக்கும் கலங்கள், இந்த அடித்தள மென்சவின் மீது இருக்கிற கலங்கள் இந்த தான் அடித்தள மென்சவ், அடித்தள மென்சவ் மீது கலங்கள் இருக்கு. இந்த கலங்களுக்கு ரெண்டு மேற்பரப்பு, இது கருணோப்பம். இந்த கலங்களுக்கு ரெண்டு மேற்பரப்பு, ஒரு மேற்பரப்பு பேர் சொல்றது உச்சி மேற்பரப்பு, உச்சி மேற்பரப்பு. சரியா, அடுத்தது இந்த உச்சி மேற்பரப்பு எப்படி இருக்கும், சுயாதீனமாக இருக்கும், சுயாதீனமாக. அடுத்தது இன்னொரு மேற்பரப்பு இருக்கு, என்ன மேற்பரப்பு, அடி மேற்பரப்பு. இதுதான் அடி மேற்பரப்பு. இந்த அடி மேற்பரப்பு இந்த ரெட் கலரோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் கலர் என்னது, அடித்தள மென்சவ், அடித்தள மென்சவ்வு. அப்போ உச்சி மேற்பரப்பையும் அடி மேற்பரப்பையும் கொண்டது, அடி மேற்பரப்பு அடித்தள மென்சவுக்கு இணைக்கப்பட்டது. சரிதானே, அப்ப சிறப்பு இயல்புகள் பாத்துங்க, அங்கியொன்றின் உட்புற ஸ்லாஷ் வெளிப்புற மேற்பரப்புகளையும் அங்கங்களின் சுயாதீன மேற்பரப்புகளையும் போர்த்து காணப்படும், அங்கங்களின் சுயாதீன மேற்பரப்பையும் போர்த்து காணப்படும். இவ்விளையத்தின் கலங்கள் இறுக்கமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். சோ நெருக்கமான சந்திப்பு நிறைய காணப்படும், நெருக்கமான சந்திப்பு. ஏன்னா மேல்நிலைய கலங்கள் உச்சி மேற்பரப்பையும் அடி மேற்பரப்பையும், அப்ப இறுக்கமான சந்திப்பு எங்க காணப்படும், பதார்த்த கசிவு, பதார்த்த கசிவு நடைபெறக்கூடாத இடத்துல. இப்போ பதார்த்த கசிவை தடுக்கிறது தான் இறுக்கமான சந்திட வேலை, நெருக்கமான சந்திட வேலை. ஸோ இங்கே மேல்நிலை கலங்கள் வந்து இறுக்கமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு மேற்பரப்பு, உச்சி மேற்பரப்பு, அடி மேற்பரப்பு, ரெண்டு மேற்பரப்பு. இந்த அடி மேற்பரப்பு எப்படி இருக்கும், அடித்தள மென்சவோடு தொடுக்கப்பட்டிருக்கும். உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாக, சுயாதீனமாக இருக்குன்றது எப்படி, ஃப்ரீ, அது உச்சி மேற்பரப்பு சுயாதீனமாக. இதுதான் இணைக்கப்பட்டது, அடி மேற்பரப்பு தான் இணைக்கப்பட்டது எதோட, அடித்தள மென்சவோட. சரியா, அப்ப குருதி குழாய்களிட மேல்நி இளையத்தினுள் காணப்படுவதில்லை. குருதி குழாய்கள் அப்படின்னா மேல்நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை. இந்த மேல்நிலையம் இருக்கு தானே, மேல்நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை. அப்போ எப்படி இதுக்கு தேவையான போஷண பொருட்களை பெற்றுக்கொள்ளும், எப்படி போஷண பொருட்களை பெறுதுன்னு பாருங்களேன். இந்த பாருங்க, இங்கே இந்த 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 இடத்துல அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா, அடித்தள மென்சவோடு தொடர்புடையதாக தொடுப்பிளையம் இருக்கும். தொடுப்பிளையம், இந்த தொடுப்பிளையத்துக்கு குருதி விநியோகம் இருக்கு. தொடுப்பிளையத்துக்கு நாடி நாடி நாளம் வந்துகிட்டு இருக்கும், தான் நாடி ஒன்று, அதே மாதிரி நாளம் ஒன்று. அப்ப தொடுப்புலயத்திலிருந்து பதார்த்தங்களை பரவல் மூலம் பெற்றுக்கொள்ளும் மேல்நிலையம். அப்ப மேல்நிலையத்துக்கு குருதி விநியோகம் இல்லை, குருதி கலன்கள் மேல்நிலையத்தில் ஊடுருவிருக்காது. அப்ப உங்க உள்ளங்கையில் உள்ள தோலெல்லாம் உரிச்சா ரத்தம் வருதா, இல்லையே. ஏன் அந்த தோல்ல நீங்க உரிக்கிறீன்னு சொல்லுவீங்க, சும்மா நான் சொல்றேன், தோல் அல்லாது, அதுக்கு பேர் மெட்ரோல். அதை உரிக்கும் போது அல்லது பிளட் வராது, காரணம் அது மேல்நிலையம். மேல்நிலையத்துக்கு என்ன இல்லை, குருதி விநியோகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டீப்பாக குத்துப்பட்டுச்சுன்னா ரத்தம் வரும். ஏன், தொடுப்புலையும் டேமேஜ் ஆயிடுச்சு, தொடுப்புலையும் டேமேஜ் ஆனால் தான் அதுல இருந்து என்ன வரும், பிளட் வரும். அப்போ தொடுப்புலயத்துக்கு குருதி விநியோகம் இருக்கு, தொடுப்புலயத்திலிருந்து சரியா சுவாச வாயுக்களையும் போஷணை பொருட்களையும் இவர் பரவல் மூலம் பெற்றுக்கொள்வார், பரவல் மூலம் பெற்றுக்கொள்வார். ரைட், ஓகே. அப்போ குருதி குழாய்களில் குருதி குழாய்கள் மேல்நிலையத்தினுள் காணப்படுவதில்லை. மேல்நிலையம் போஷணை பொருட்களையும் ஒட்சிசனையும் கீழிருந்து கீழ்ப்புறமான எங்கிருந்து பெற்றுக்கொள்ளும், தொடுப்புலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். சரியா, தொடுப்புலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். ரைட், அப்ப மேல்நிலையத்தின் இயல்புகள் சிறப்பு இயல்புகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரியா, நான் ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு போக போறேன், உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. தானே, அடுத்து மேல்நிலையத்தில தொழில்கள், மேல்நிலையத்தில தொழில் மூன்று தொழில், பாதுகாப்பு சுரத்தல் அகத்துறிஞ்சல். சரியா, பாதுகாப்புன்றது எப்படி பாதுகாப்பு வழங்குதுன்னு பாருங்க, இது மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. பாதுகாப்பு பொறிமுறை காயம் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கும், நோயாக்கிகள் என்பதற்கு தடையாக அமைதல். அப்போ உங்க தோலை நோயாக்கி துளைச்சிட்டு போறது கஷ்டம்,
அதே மாதிரி பாய்களின் இழப்பை தடுக்குது. ஏன்னா மேல்நிலையம் இருக்குது, இந்த மேல்நிலையம் வந்து பாய் இழப்பை தடுக்கும், இதுதான் பாதுகாப்பு. சுரத்தல் நொதியங்களை சுரக்கும், ஹோமோன்களை சுரக்கும், சீதத்தை சுரக்கும், வியர்வை சுரக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுரத்தல். அப்போ சுரத்தல் நடக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இருக்கிறது மேல்நிலையம் தான். அது நொதியமாக இருந்தேன்னா, ஹோமோனாக இருந்தானா, சீதமாக இருந்தானா, வியர்வையாக இருந்தானா, நெய் சுரப்பியாக இருந்தானா, நெய் சுரப்புகளாக இருந்தா என்ன, அப்போ நெய் சுரப்புகள் அப்படி போட்டாலும் அதை சுரக்கிறதும் மேல்நிலையம், சுரக்கிறதுனா மேல்நிலையம். ஓகே, ரைட். எடுத்து அகத்துறிஞ்சல், பூசணை பொருட்கள் அகத்துறிஞ்சல் சிறுகுடல்ல இருந்து, சரியா, ஒரு அகத்துறிஞ்சல். அப்ப அகத்துறிஞ்சல் நடைபெற வேண்டிய இடத்துல காணப்படுறது மேல்நிலையம், சரியா. இந்த அடித்தள மென்சவின் மீது மேல்நிலையத்தை நாங்கள் பிரதானமா ரெண்டா பிரிக்கலாம், மேலணி இளையம் ரெண்டா, என்னன்ட்டு எளிய மேல்நி கூட்டு மேல்நி. எளிய மேல்நின்றது அடித்தள மென்சவின் மீது தனிக்கல படையில கலங்கள் இருக்குங்களா, தனிக்கல படையில கலங்கள் இருக்கு. கூட்டு மேல் நின்றது அப்படி இல்லை, கூட்டு மேல்நி அடித்தள மென்சவ் இருக்கும், சரியா, அடித்தள மென்சவ் இருக்கும். அடித்தள மென்சவின் மீது கலங்கள் எப்படி இருக்கும், பல படை கலங்கள், இது ஒரு கலப்படை, அடுத்த ஒரு கலப்படை, சரியா, அடுத்த ஒரு கலப்படை, அப்படி அப்படி அப்படி. அப்ப எளிய மேல்நி கூட்டு மேல்நி. இந்த எளிய மேல்நில நாலு டைப், ஒன்னு எளிய செதில் மேலணி, எளிய என்ன மேல்நி, செதில் மேலணி, சரியா. ரெண்டாவது எளிய கனவடிவ மேலணி, எளிய செதில் மேல்நி, ரெண்டாவது எளிய கனவடிவ மேல்நி. மூன்றாவது எளிய கம்ப மேலணி, எளிய எளியன்றதை சேர்த்துக்கணும். நான்காவது போலிப்படை கொண்ட மேல்நி, போலிப்படை கொண்ட மேல்நி. அப்ப எளிய செதில் மேல்நி, எளிய கனவடிவ மேல்நி, எளிய கம்ப மேல்நி, போலிப்படை கொண்ட மேல்நி தான் எளிய மேல்நில எத்தனை டைப், நாலு வகை. கூட்டு மேல்நி, கூட்டு மேல்நிக்கு நாங்கள் இன்னொரு பேர் சொல்றது படை கொண்ட மேல்நி, படை படையா இருக்கே கலங்கள். அடித்தள மென்சவ் எத்தனை, ஒண்ணுதான், அடித்தள மென்சவின் மீது பல படைகளில் கலங்கள் காணப்படும், ரைட். கதை விளங்கும். அடித்தள மென்சவின் மீது காணப்படும் கலப்படைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரெண்டு வகையான மேல்நி நிலையங்கள் காணப்படும், ஒன்னு எளிய மேல்நி நிலையம், சிம்பிள் எபிதீலியா, எளிய மேல்நி நிலையம். கலங்கள் எப்படி இருக்கு, தனிக்கலப்படையில் இருக்க கலங்கள், தனிக்கலப்படையில் இருக்க கலங்கள். உதாரணம் எளிய செதில் மேல்நி, எளிய கனமேல்நி, எளிய கம்ப மேல்நி, போலிப்படை கொண்ட மேல்நி, இந்த நாலு, சரியா. கூட்டு மேல்நி, கூட்டு மேல்நிக்கு இன்னொரு பேர் சொல்றது படை கொண்ட மேல்நி, படை கொண்ட மேல்நி சொல்லுவோம். இங்க கலங்கள் எப்படி இருக்கும், பலகலப்படை. படை கொண்ட செதில் மேல்நி, படை கொண்ட செதில் மேல்நி, அதுக்கு உதாரணம். இன்னொரு உதாரணம் இருக்கு, நிலை மாறும் மேலணி. இந்த நிலை மாறும் மேல்நிக்கு பழைய சிலபஸ்ல இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கடப்பு மேலணி, கடப்பு மேல்நி. அப்ப கடப்பு மேல்நிட்டங்கயா வந்திருந்தா அது நிலை மாறும் மேல்நி அர்த்தம். இப்ப ஒவ்வொன்னா பார்க்க போறோம், ரைட். எளிய செதில் மேல்நி, எளிய செதில், சிம்பிள் ஸ்காமஸ் எபிதீலியம். எளிய செதில் மேல்நி எப்படி இருக்கும் தெரியுமா, தட்டையான கலங்கள், இதுதான் அடித்தள மென்சவ். அடித்தள மென்சவின் மீது கலங்கள் தட்டையா இருக்கும், கரு இருக்கிற பகுதியில் மட்டும் லைட்டா வீங்கி காணப்படும், அப்படி கரு இருக்கிற பகுதியில் மட்டும் வீங்கி இருக்கும். கரு இருக்கிற பகுதியில் மட்டும் வீங்கி இருக்கும், கரு இருக்கிற பகுதியில் மட்டும் வீங்கி இருக்கும். த்ரீ டி மாதிரி வரைவோம், சைட் வியூலையும் விளங்கும் தானே கரு இருக்கு. அப்ப எளிய செதில் மெல்லி தான் அது, மிகவும் மெல்லிய. இப்ப தட்டையாக்கப்பட்ட கலங்கள், கலங்கள் வந்து தட்டு உருவானது, சரியா. மெல்லியது பதார்த்தங்கள் கசியக்கூடியது அல்லது பொசியக்கூடிய இடத்துல காணப்படும். சில இடங்களில் பதார்த்தங்கள் கசியன், குருதி மைத்துளை குழாயிலிருந்து கலங்களுக்கு
பதார்த்தங்கள் கசியணும். இது கலம்னு வைப்போமே, இதெல்லாம் கலங்கள், இதெல்லாம் கலங்கள். நீங்கன்னா குருதி மேத்திலே குழாய் போகுது, குருதி மேத்திலே குழாய் போகுது. ஓகே போட்டும், குருதி மேத்திலே குழாயில் ஓ2 CO2 பூசண பதார்த்தம் எல்லாம் போகும். ஸோ சரியா என்ன நடக்கும், அப்போ இங்கிருந்து இங்கிருந்து பதார்த்தங்கள் இங்கே கசிஞ்சு தான் இந்த காலத்துக்கு கிடைக்கும். அப்போ ஆக்சிஜன் இங்கே பரிமாற்றப்படும், போஷணப் பொருட்கள் இங்கேருந்து பரிமாற்றப்படும். அப்போ பதார்த்த கசிவு நடக்க வேண்டிய இடத்துல, பதார்த்த பொசிவு நடக்க வேண்டிய இடத்துல காணப்படுற மேல்னு கேட்டால் எளிய செதில் மேல்னி, எளிய செதில் மேல்னி. எங்கெங்கே பதார்த்த பரிமாற்றம் நடக்கணும், குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கும், குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கும். வேற எங்கே இருக்கும், சிற்றறையில் இருக்கும், சுவாசப்பை சிற்றறைகள், சுவாசப்பை சிற்றறைகள் தெரியுதானே, சிற்றறைகள் இந்த சுவாசப்பை சிற்றறைகள் இப்படி தானே இருக்கும். அப்ப இந்த ரெண்டு இடத்துல மேல், அப்ப இங்க இருந்து இது குருதிமைத்திலே குழாய், இங்க ஆக்சிஜன் செறிவு அதிகம், இங்க ஓட்டோட செறிவு குறைவு, ஆக்சிஜன் அங்கிருந்து இங்க பரவல் அடையணும்னா இது பொசியணும், இங்கிருந்து அங்க CO2 பரவணும்னா அது பொசியணும். சரிதானே, கதை பார்ப்போம். அடித்தள மென்சவின் மீது தனிக்கலப்படையாக தட்டுருவான கலங்கள் காணப்படும், தட்டுருவான தட்டுமாறு. இவ்வகை மேலணி மிகவும் மெல்லியது, சரியா மெல்லியது, பொசியக்கூடியதும் ஆகும், லீக் லீக் ஆகும், பதார்த்தங்கள் லீக் ஆகும். சரியா, வேந்தரத்தில் இருக்கும், பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடைபெறும் இடங்களில் காணப்படும், பரவல் மூலம் பதார்த்த பரிமாற்றம் நடக்கணும்னா அங்கு எளிய செய்தில் மேலே இருக்கணும். உதாரணம் பார்த்தா குருதி மைத்துளை குழாய்கள், சுவாசப்பை சிற்றறைகள், ரைட். அடுத்தது எளிய கன வடிவ மேல்நி, கன வடிவ மேல்நி, கன வடிவ மேல்நி நீள அகல உயரங்கள் சமமான கலங்கள், நீள அகல உயரம் சமனாக இருக்கும். அப்ப இது அடித்தள மென்சவு, அடித்தள மென்சவு மீது பாருங்க கலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. சரியா, நீள அகல உயரம் சமமான கலம், கரு வந்து நடுப்பகுதியில் காணப்படும். சரியா, இப்படி இருப்பார். தாயக்கட்டை வடிவான கலங்கள் தனிக்கலப்படையில் இருக்கும், சரியா சுரத்தலுக்கு காணப்படும், சுரத்தலுக்கான இசைவாக்கம். அப்போ இந்த எளிய கன வடிவ மேல்நிலையில் காணப்படுற இசைவாக்கம் என்ன, இது சுரத்தலுக்கு இசைவாக்கப்பட்டிருக்கும். எளிய செதில் மேல்நி பதார்த்த பரிமாற்றம் நடக்க வேண்டிய இடத்துல, பதார்த்த பரிமாற்றம் நடக்க வேண்டிய இடத்துல காணப்படுறது எளிய செதில் மேல்நி, சுரத்தல் நடக்க வேண்டிய இடத்துல காணப்படுறது எளிய என்ன மேல்நி, கன வடிவ மேலணி. அப்போ சுரத்தல் தைராய்டு சுரப்பி, தைராய்டு சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி, இல்லைலாம் காணப்படுற மேல்னு கேட்டால் எளிய கன வடிவ மேல்னி தானே. இது தாயக்கட்டை வடிவான கலங்களாக, கலங்களை தனிப்படையாக கொண்டது, கலங்கள் தாயக்கட்டை வடிவானது. தாயக்கட்டை தெரியுது நீள அகல உயரம் சமனாக இருக்கும், கலங்கள் வந்து சுரத்தலுக்காக, எங்க சுரத்தலுக்காகனா இந்த ரெண்டு கதை, தைராய்டு சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி. அதே மாதிரி சிறுநீரக சிறுகுழாய்கள்லையும் சுரத்தல் நடக்கும், நீங்க பிறகு படிப்பீங்க சிறுநீராக்கத்தின் போது. சரி, அப்ப சுரத்தலுக்காக சிரத்தல் அடைஞ்சிருக்கும், ரைட். ஓகே, அப்பந்தா இருக்கு அடித்தளமென் செவ், என்ன அடித்தளமென் செவ், அடித்தளமென் செவின் மீது தாயக்கட்ட வடிவான கலங்கள் இருக்கு. அடுத்த எளிய கம்ப மேல்நி, இது உயரமான கலங்கள், இந்த பாருங்க கம்ப மேல்நி எப்படி இருக்கு, உயரமான கலங்கள் பாருங்க எப்படின்ட்டு. இப்போ நான் இந்த ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நான் ரெக்கார்டிங் அனுப்பி விடுவேன், அவங்களுக்கெல்லாம் பவர் கட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கலங்கள் எப்படி கம்ப வடிவான கலங்கள் இப்படி நான் போடுறேன், உண்மையிலே அப்படி இல்லை தானே, நீங்கள் விளங்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
கம்ப வடிவான கலங்கள், இப்படி இருக்கும் கம்ப வடிவான கலங்கள். கலங்களில் கரு வந்து அடித்தள மென்சவை நோக்கி இருக்கும், நடுவில் இல்லை. சரி, அடித்தள மென்சவை நோக்கி, இப்போ கிரீன் கலர் அடித்தள மென்சவு தெரியும். அப்போ இது கலத்தின் அடித்தள மேற்பரப்பு, இது உச்சி மேற்பரப்பு, இந்த கம்ப மேல். சரியா, செங்கட்டி வடிவான பெரிய கலங்கள் தனிக்கலப்படை. இது எதுக்கு சிரத்தல் அடைஞ்சுனா, சுரத்தலுக்கும் உயிர்ப்பானாக துணிஞ்சலுக்கும். சுரத்தல் பாருங்க, எளிய கனவடிவ மேலையும் சுரத்தலுக்கு சிரத்தல் அடைஞ்சது. அப்போ இதுவும் சுரத்தலுக்கு சிரத்தல் அடைஞ்சு. அப்போ சுரத்தலுக்கு சிரத்தல் அடைஞ்சு இரண்டு மேல்நிலைகளை பேரெடுக்க, எளிய கனவடிவ மேல்நிலை, எளிய கம்ப வடிவ மேல்நிலை. சுரத்தலுக்கும் இது இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, உயிர்ப்பானாக துணிஞ்சல், உயிர்ப்பான அகத்துறிஞ்சல். சரியா, சுரத்தலுக்கும் உயிர்ப்பான அகத்துறிஞ்சலுக்கும் சிரத்தல் அடைந்த மேல்நிலை தான் எளிய கனவடிவ மேல்நிலை. ரைட், அப்போ எங்கே காணப்படும் சுரத்தல் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் ரெண்டு இடத்துல? ஆ, ரெண்டும் எங்கே நடக்கும்னா, எங்கே நடக்கும், குடல் அகவணியில் நடக்கும். குடல் அகவணி, ரைட், வாசிப்போம். அப்போ செங்கட்டி வடிவான பெரிய கலங்களை தனிக்கலப்படையாக கொண்டது, சுரத்தல் அல்லது உயிர்ப்பானாக துறிஞ்சல் நிகழும் இடங்களில் பிரதானமாக அது காணப்படும். அப்படின்னா எங்க? குடல்லாக வழி. அடுத்தது போலிப்படை கொண்ட மேல்நிலை. இந்த போலிப்படை கொண்ட மேல்நிலை எப்படி தெரியுமா இருக்கும் பாருங்க, சொல்கிறேன். பெரிய அடித்தள மென்சவு, இதில் கலங்கள் இருக்கு. இங்கே ஒரு கரு, அங்கே ஒரு கரு, அங்கே ஒரு கரு, இப்படி இப்படி. அப்போ கலங்கள் தனிக்கலப்படையில் இருக்கா பல்கலப்படையில் இருக்கா? தனிக்கலப்படையில் தான் இருக்குது, ஆனால் பல்கலப்படையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் தெரியுது? கருக்கள் வெவ்வேறு மட்டத்தில் இருக்கிறனால. அப்போ இது ஒரு கலம், இது ஒரு கலம், இது ஒரு கலம், இது ஒரு கலம், இது ஒரு கலம். இந்த கலங்கள் வெவ்வேறு உயரத்தில் இருக்கிறனால போலி படை கொண்ட மேல்நிலைன்னு சொல்லுவோம். பல படை மாதிரி காட்சி அளித்தாலும் தனிக்கல படை தான், அதனால போலிப்படை கொண்ட மேலணி. கதை விளங்குச்சு தானே? ஆ, கலங்கள் வந்து வெவ்வேறு உயர முடியாது, கருக்கள் வந்து வெவ்வேறு மட்டங்கள்ல இருக்கும், அதனால தான் பல படைகள்ல இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கும். சரியா, முள்ளந்தண்டுலிகள்ல, ஏனையங்கிகள் இல்ல, முள்ளந்தண்டிலிகள் இல்ல, முள்ளந்தண்டுலிகளில் இந்த மேலணியில பிசிர்கள் காணப்படும், பிசிர்களை உடைய கலங்கள் காணப்படும். இந்த மேலில் என்ன இருக்கு? பிசிர்களை உடைய கலங்கள். இந்த பாருங்க, பிசிர்களுடைய கலங்கள். சரியா, முள்ளந்தண்டுலிகள் தான். அப்ப முள்ளந்தண்டுலிகள், பெரும்பாலான முள்ளந்தண்டுலிகள், நாட் ஆல், எல்லா முள்ளந்தண்டுலிகளும் அல்ல, பெரும்பாலான முள்ளந்தண்டுலிகளில் இந்த மேல்நில பிசிர்களை உடைய கலங்கள் காணப்படும். இந்த பிசிர்களுக்கு மேல இந்த மேல்நிலை கலங்களில் சில கலங்கள் இருக்கும். அந்த கலங்களால் என்ன சுரக்கப்படும் சொல்லுங்க? சீதம் சுரக்கப்படும், சீதம் சுரக்கப்படும். அப்படின்னா உங்கள் விரல்கள் தான் பிசிர்கள், விரல்களுக்கு மேலே பொலித்தீன் ஷீட் இருக்கு, பொலித்தீன் ஷீட் தான் என்னது? சீதம். ஏன்னா அப்போ இது பிசிர், அப்போ இது சீதம், சீதத்தை சுரந்தது கலங்கள் தான், கலங்கள் தான் சீதத்தை சுரக்கும். அப்போ இந்த பிசிர் இருக்கு, இந்த பிசிறுகளால் தான் நீங்கள் இதை நிப்பாட்டிருக்கீங்க, மேலே அந்த பொலித்தீனை நிப்பாட்டியிருக்கீங்க. பொலித்தீன்றது சீதம். ஏன்னா இந்த பிசிர் அடிப்பு மூலம் சீதம் இந்த இடத்துல வந்து அடுத்த டிரெக்ஷனுக்கு நகர்ந்து போகும். சீதம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு செல்லப்படும். அப்படின்னா விரல்களை நீங்கள் அசைக்கும் போது, விரல்களை அசைக்கும் போது அந்த பொலித்தீன் மூவ் ஆகுமா இல்லையா? முகாந்தரே ஓ, அப்படி தான் நடக்க போதும் இங்கே. ரைட்டா, இவை சீத மின்சவை தோற்றுவிக்கும். அப்போ பிசிர்கள் என்ன செய்யும்? மேற்பரப்பின் வழியே சீதத்தை செலுத்துவதில் உதவும். சரியா, கொண்டு போகும். அப்புறம் சரியா, சீதம் வந்து பிசிர்கள் வந்து சீதத்தை கொண்டு செல்லும். எங்க இருக்குன்னா, மூக்கு கால்வாயிலையும் வாத நாளிலையும் இருக்கும். மூக்கு கால்வாய், வாதநாளி. வாதநாளினா சுவாசப்பை சிறுகுழாய் வரைக்கும் இருக்கும். வாதநாளி, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய். சரியா, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய் எங்க மட்டும் இல்லைன்னு சொல்றேன் நான். அப்ப ஈஸி உங்களுக்கு விளங்கிக்கிறதுக்கு, சுவாசிக்கும் சுவாசப்பை சிறுகுழாய்னு ஒன்று இருக்கு,
சுவாசிக்கும் சுவாச பிசிறுகுழாயிலையும் சிற்றறையிலையும் இல்லை. சுவாச சுவடு முழு எல்லா இடத்துலையும் இருக்கும், எந்த இடத்தை தவிர. சுவாசிக்கும் சுவாச பிசிறுகுழாயிலையும் சுவாச சிற்றறைகளிலையும் இல்லை, மற்ற இடத்துல எல்லாம்.